புதுச்சேரியில் தொடங்கியுள்ள 25வது தேசிய புத்தக கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் படைப்பாளர்களின் 60,000-க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புத்தகங்கள் புத்தக ஆர்வலர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புத்தக வாசிப்பு மனிதனிடத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி பொறுமையையும் பிரச்சினைகளையும் சமாளிக்க வல்ல அனுபவங்களையும் புத்தகங்கள் தருகின்றன. அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை ஒரே இடத்தில் காணும் வசதி புதுச்சேரியில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஒரு ஆரம்ப கல்வி முடிச்சிருக்கணும், உயர்கல்வி முடிச்சிருக்கணும் இல்லை, படிக்க தெரிஞ்சவங்க அனைவருமே புத்தகத்தை வாசிக்கிறப்ப ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். எதிர்கால இளைஞர்கள் இது போன்ற புத்தகங்களை அதிகமாக வாசிக்கணும். வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வாசிப்புக்கு தகுந்தபடி அதை நடைமுறைப்படுத்தணும். புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கம் சார்பில் 25வது தேசிய புத்தக கண்காட்சி 45 அடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 26 வரை 10 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி பகுதியிலிருந்து சுமார் 70-க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு 60,000-க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இது ஒரு வெள்ளி விழா புத்தக கண்காட்சியாகும். இந்த கண்காட்சியில் பல அரங்குகள், பல மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கிற மாநில எழுத்தாளர்கள், அதே போன்று உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த புத்தகங்கள்லாம், எழுத்தாளர் புத்தகங்கள்லாம் இங்கே வைக்கப்பட்டுகின்றன. இது புதுவை மக்களுக்காக பொழுதுபோக்குக்கு மட்டும் இல்லாமல் அவள் வாயில் பயனுகின்ற வகையிலே ஒரு எழுத்து வாசிப்பு பழக்கம் ஏற்படுத்தினது. இந்த கண்காட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிறைய சென்ற ஆண்டு ஏறக்குறைய 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனை ஆகின. இந்த ஆண்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்கிறார் ஔவையார். அதாவது ஒருவர் எவ்வளவு தூரம் நூல்களை தேடி கற்று பரிச்சயமாக உள்ளாரோ அவ்வளவு தூரம் அவரிடம் அறிவும் படைப்பாற்றலும் நிறைந்திருக்கும். வாசிப்பு திறன் தன்னை படைப்பாளராக்கியுள்ளது என தெரிவிக்கின்றார் ஆங்கில பேராசிரியர் மேரி. இந்த புத்தகத்தெல்லாம் பார்த்து என்ன இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு புத்தகம் எழுதணுன்ற இதில் போன வருடம் வந்து COVID-19 அண்ட் ஐ ஓப்பனர் என்ற புத்தகத்தை வந்து நாங்கள் வெளியிட்டோம். அதே மாதிரி இந்த வருடமும் நான் வந்து ஒரு புத்தகம், அதுவும் தமிழ் நாவல் ஒன்று போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஆனால் தமிழில் எனக்கு ஆர்வம் வந்ததே வந்து இந்த புத்தக கண்காட்சியினால தான். நிறைய தமிழ் எழுத்தாளர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் இங்கே, அதனால அவங்களோட இன்ஸ்பிரேஷன் மூலமா தான் நான் தமிழில் போடணுன்றதுக்கு வந்திருக்கேன். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு சிறந்த பயிற்சி புத்தக வாசிப்பு. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு.